அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சஷ்டி விரதம். இந்த வருஷம் சஷ்டி விரதம் எப்போ தொடங்குது, டைம் என்ன, கரெக்டாக எத்தனை மணிக்கு தொடங்கும், எந்த மாதிரியான விரதமெல்லாம் கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பேபிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம். பையன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சூப்பரான விரதம். அதே மாதிரி குழந்தை வேணும் அப்படின்ட்டு விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கருத்துமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான விரதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் வந்து சஷ்டி விரதம் வந்து 2/11/2024 அப்போ தான் வந்து தொடங்குது. இங்கே காலையில் சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த காப்பு கட்டுற எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தொடர்ந்து 7 நாள் விரதம் இருக்கலாம். நீங்கள் வந்து 6 நாள், சிலர்லாம் 6 நாள் இருப்பாங்க, ஆனால் விரதம் வந்து 7 நாள் வரைக்கும் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. சாயந்தரம் 8 மணி வரைக்குமே வந்து இந்த விரதமை இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அப்போ தொடங்கி நீங்கள் கரெக்டாக வந்து அந்த 7 நாளுமே விரதம் எடுக்கலாம். ரொம்ப கடுமையான விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான். ஒரு 7 வகையான மெத்தட் இருக்குது விரதம் இருக்கிறதுக்கு. அதில் எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான விரதம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா போதும். ரொம்ப கடுமையான விரதம் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது எந்ததுமே கிடையாது. ஒருவேளை பட்டினி இருந்துட்டு 2 வேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். அதே மாதிரி சிலரெல்லாம் வந்து 2 வேளை சாப்பிட்டுட்டு 1 வேளை மட்டும் பட்டினி இருப்பாங்க, அந்த மாதிரியும் வந்து விரதம் இருக்கலாம். அந்த டைமில் வேற எதுவும் சாப்பிடாம அந்த 2 நேரத்துக்கு சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். 3வது விரதம் எப்படி அப்படின்னா 3 வேளையுமே பால் மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக படைப்போம் பால், அந்த பால் மட்டுமே 3 நேரம் ஒரு டம்ளர் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம். அல்லது பழங்கள் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். அந்த மாதிரி பனானா, ஆப்பிள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கலாம். மாதுளம்பழம், ஏதோ ஒரு பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். சிலர் வந்து இளநீர் விரதம் இருப்பாங்க. இளநீர் விரதம் அப்படின்னா ஒரு இளநீர் ஒரு நாளைக்கு மட்டும் ப்ளஸ் அந்த தேங்காய் இது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து இளநீர் விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பே இல்லாத உணவு எடுத்துமே வந்து ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தயிர் சாப்பாடு, பால் சாப்பாடு அது மாதிரி உப்பு சேர்த்தாத சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து 1 நேரமோ 2 நேரமோ அப்படி மட்டும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம். காய்கறி கீரை மட்டுமே சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ இருக்குமோ அதை பண்ணிக்கலாம். மெயினாக ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம்னு சொல்கிறது மிளகு விரதம் சொல்லுவாங்க. 1 நாளைக்கு 1 மிளகு, 2வது நாளைக்கு 2 மிளகு, 3 மிளகு அந்த மாதிரி சொல்லி அந்த கடைசி நாள் 7வது நாள் 7 மிளகு சாப்பிட்ற மாதிரி வந்து வரும். அதுதான் வந்து இருக்கிறதுலே கடுமையான விரதம். இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனசை பொறுத்து. உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம். அதே மாதிரி தண்ணி குடிச்சிக்கலாம். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விரதம்லாம் எடுக்க தேவையில்லை. தண்ணியெல்லாம் வந்து தண்ணிக்கும் விரதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு எப்போலாம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து தண்ணி குடிச்சிக்கலாம். இந்த விரதத்தை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து திருக்கல்யாணம் முடிச்சுட்டு தான் வந்து விரதத்தை முடிக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து தொடர்ந்த விரதத்தை வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு சிலர்லாம் வந்து நான் விரதம் இருக்கலை சும்மா மட்டும் வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் சூரிய விரதத்துக்கு முன்னாடி சாமி ஃபோட்டோ, முருகர் ஃபோட்டோ வச்சு, விளக்கு பருத்தி வச்சு, அதுக்கு மலர்கள் எல்லாருமே வச்சுட்டு நெய்வேத்தியமாக பால், பாலில் வந்து கொஞ்சம் தேன் கலந்து வச்சுக்கலாம். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ போல் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன் இந்த வருஷத்துக்கு. நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருந்து குழந்தை கிடச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவெல்லாம் சஷ்டி விரதம் இருந்து பையன் கிடச்சிது. பேர் கூட சிலர்லாம் வந்து ஷஷ்டி தன் சஷ்டிக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வச்சிட்ருக்காங்க. சஷ்டி விரதம் இருந்து குழந்தை கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். இதுலேயும் இந்த கலசம் வச்சு கும்பிட்றது அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. நான் வந்து ஜஸ்ட்டு வந்து சாமி ஃபோட்டோக்கு மலர்கள் எல்லாமே வச்சு நெய்வேத்தியமாக பாலை வச்சு வழிபடுற முறையை வந்து செய்யலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்ருக்கேன். காப்பு கட்டுவோம் இல்லையா, அது வந்து காலையில் 4 மணிக்கே எழுந்திருச்சு குளிச்சுட்டு சாமி படத்துக்கு எல்லாம் அது வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து மஞ்சள் கயிறில் மஞ்சள் சரடு இந்த மாதிரி வச்சு வந்து கட்டிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி விரதம் இருக்கிறப்ப பகலில் வந்து தூங்கக்கூடாது, நைட்டு மட்டுமே தூங்கிக்கலாம். விரதம் இருக்கிற நாட்களில் காலையிலே எழுந்திரிச்சு சாமி கும்பிடுவோம்ல, அப்போ வந்து திருக்கல்யாண புக்கு, அதுக்கப்புறம் வந்து கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் அந்த மாதிரி முருகர் சம்மந்தப்பட்டமான புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கலாம். எதுவுமே நல்லா படிக்க முடியல அப்படின்னாலும் ஓம் சரவண பவா
அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம வேலை செய்கிறப்போ அந்த மாதிரி என்னென்னலாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மொத்தம் வந்து ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவே போதும், முருகனோட அருள் கிடைக்கும். விரதம் இருக்கிறது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.